ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்காது, பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்டார் பெரியார். வரலாற்றில் பெண்கள் பலர் தங்களுக்கு எதிரான அடக்குமுறையை முறியடித்து முன்னேறியிருக்கிறார்கள். பெண்கள் அடிமைகளாக கருதப்பட்டதொரு இருண்ட காலத்தில் விடிவெள்ளியாய் முளைத்தவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இன்று அவரது பிறந்த நாள். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்வியாளர் நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதிக்கு கடந்த 1886 ஜூலை மாதம் 30 மகளாக பிறந்தார் முத்துலட்சுமி. அவர் பிறந்தது முதலே வயிற்றுப்போக்கு, இருமல், ஆஸ்துமா, மலேரியா போன்ற நோய்களால் தாக்கப்பட்டு ஆரோக்கியமாக வளர முடியாத நிலை உருவானது என்றாலும் உடல்நிலையை பற்றி சற்றும் கவலைப்படாமல் படிப்பை தொடர்ந்தார் முத்துலட்சுமி. இடைநிலை தேர்வில் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்ற 13 பேரில் முத்துலட்சுமியும் ஒருவர். புதுக்கோட்டை மகாராஜா மார்த்தாண்ட வைரவ தொண்டைமான் முத்துலட்சுமி ஆண்கள் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆணை பிறப்பித்தார். பின் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து ஆசியாவின் முதல் பெண்ணாக மருத்துவ கல்வி பயின்று 1912 மருத்துவ பட்டம் பெற்றார். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் படித்த முதல் மாணவி, சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண் மருத்துவர், சென்னை மாகாண சட்டப்பேரவையின் முதல் பெண் உறுப்பினர், சட்டப்பேரவை துணைத் தலைவர் பதவியை வகித்த முதல் பெண்மணி, சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர், சென்னை மாகாண சமூக நல வாரியத்தின் முதல் பெண் தலைவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என பல முதன் முதல்களுக்கு சொந்தக்காரர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தேவரடியார், பதியிலார், வேசையர், தாசிகள், கணிகையர், நர்த்தகி, நடனமங்கை என பல்வேறு பெயர்கள் சூட்டப்பட்டு பெண்கள் கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டனர். கிபி 4 இந்த பழக்கம் நாட்டிலிருந்தது. இதற்கு எதிராக தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டுவர முத்துலட்சுமி முயன்றார். 1927 நவம்பர் 5 மாகாண சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானத்தை தாக்கல் செய்தார். அதனை அன்றைய தேசியவாதிகளில் சிலரும் கூட எதிர்த்தார்கள். தேவதாசி முறையை ஒழிக்கக்கூடாது என்று சென்னை மாகாண சட்டமன்றத்திலேயே சிலர் பேசினார்கள். உங்களுக்கு அக்கா தங்கைகள் இல்லையா, மனைவி இல்லையா, உங்கள் குடும்பத்திலிருந்து எந்த பெண்ணையாவது இதுபோல் அனுப்புவீர்களா என்று சட்டசபையில் தான் கேட்டதாகவும், அப்போது சட்டசபையே ஸ்தம்பித்து நின்றுவிட்டது என்றும் முத்துலட்சுமி எழுதியுள்ளார். 1927 தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டாலும் 1947 ஓமந்தூர் ராமசாமி அமைச்சரவையில்தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. படிப்படியாக இந்தியா முழுக்க தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. 1926 அகில உலக பெண்கள் மாநாடு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்தபோது 43 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அதில் இந்தியாவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் டாக்டர் முத்துலட்சுமி. 1928 லண்டன் சென்று இந்திய பெண்களின் கல்வி நிலைக்காக வாதாடினார். 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தன் மேல் சபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் முத்துலட்சுமி. பெண்களுக்கு சொத்துரிமை, பால்ய விவாக தடை சட்டம், அனாதை குழந்தைகள் வாழ்வு மலர அவ்வை இல்லம், புற்றுநோயாளிகளின் புனித நம்பிக்கையான அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உருவாக்கம் என இவரின் சமூக பணிகள் ஏராளம். மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதை 1956 வழங்கி கௌரவித்தது. இன்றைய தினம் கூகுள் தனது முகப்பு பக்கத்தில் முத்துலட்சுமி அம்மையாரை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தியிருக்கிறது. தன் வாழ்வை அனைவருக்கும் பயனுள்ளதாக வாழ்ந்து காட்டிய முத்துலட்சுமி அம்மையாருக்கு நாமும் நமது மரியாதையை செலுத்துவோம்.